வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூபர் எம்கே. எஸ், நம்மளோட சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டோம். தமிழ் மோட்டோ விலாகர் எம்கேலேருந்து யூடியூபர் எம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரை வந்து மாற்றிட்டோம். அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேம் மாத்திரக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Rs200க்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறக்கான அக்சரிஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வரைக்கும் என்னெல்லாம் மாற்ற முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து உண்டு, லோ பட்ஜெட், மீடியம் பட்ஜெட், ஹை பட்ஜெட்னு உண்டு. நான் மீடியம் பட்ஜெட்டில் இருக்கிற அக்சரிஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ லோ அண்ட் ஹை பட்ஜெட்டில் இருக்கிற அக்சரிஸ்மே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். நம்ம வந்து வண்டி ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து போனால், ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக வந்து என்ன விஷயம் எல்லாருமே ஆல்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வைசர், ஓகேங்களா? ஸோ அந்த வைசரை நம்ம வந்து க்ளோஸ்அப்பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா தூரத்துலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்களும் டென்ஷன் ஆயிடுவீங்க, எனக்கும் ஃபோக்கஸ் ஆகுதா இல்லையானு தெரியாது, நான் பக்கத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைசர், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக். ஸோ இதோட ஷேப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆங்கிளில் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து தெரியும். ஸோ வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணும் போது இந்த ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நார்மலைசரோட இந்த வைசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரிடக்ஷன் வந்து நல்லாவே வந்து இருக்கும். அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600. வைசர் பார்த்தாச்சு, அப்படியே வைசர் கீழே போனோம் அப்படின்னா விங்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே நம்ம விங்லெட்டையும் பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஓட விங்லெட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 390 rupees வந்து பார்த்தீங்கன்னா வரும். வெளியே எடுத்து காமியாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காமிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள், வெளியே எடுக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஓட விங்லெட். நல்ல குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதோட ஷேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகும். நம்ம வேணால் ஸ்க்ரூ போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா டபுள் சைட் சோலோ டேப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இருக்கும். வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஃப்ரண்ட் லுக், அதாவது வைசர் அண்ட் விங்லெட் போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும் நார்மல் வண்டியோட. ஸோ சம பட்ஜெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைசர் பார்த்தாச்சு, அது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்லெட் பார்த்தாச்சு, அதுக்கும் கீழே அப்படின்னா ரேடியேட்டர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்டர் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லுக் நல்ல லுக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வருது, அண்ட் சேஃப்டி விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும். ஸோ அதையும் க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கவா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 RS அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு. நியான் கலரில் வந்து இருக்குது. பிளாக் அண்ட் நியான்றப்போ வண்டியில் மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து இருக்கும், நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வளைக்க கூட வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹஜேஜியோட ஃபாக் லைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். இட்ஸ் மீன் நான் அந்த ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைசர், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா விங்லெட், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட். ஏன் ப்ரோ ஃபாக் லைட்டை மேலே கூட ஃபிக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ ஃபாக் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட்டுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஆகும். ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸை கீழே வந்து போட சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஹெட்லைட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரேடியேட்டர் கார்டு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்மளுக்கு ரோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிலிட்டி வந்து இருக்கும். ஆப்போசிட்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதில் வந்து ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ரெட் கலர் அந்த மாதிரி நிறைய கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த சென்டரில் இருக்க லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து நிறைய விதத்தில் வந்து கொடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா பிரைட்டை வந்து ஒரு தடவை போட்டுட்டு ஆஃப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்காய் பிளிங்காய் எரியற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ இதுதான் இவ்வளோ தான், சின்னதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ். அண்ட் இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் சைடுக்கு வந்து போகலாம். ஸோ ஹேண்டில் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் வந்து மாட்டலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் அண்ட் மிரர்ஸ். ஸோ பார் அண்ட் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிக்கு செம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் பார் அண்ட் மிரர். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இந்த குவாலிட்டி தான் நான் சொல்கிறேன். மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சின்னதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். விசிபிலிட்டி வந்து ஓரளவுக்கு தெரியும், ரொம்பலாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரோட எண்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. பாக்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மிரர்ஸ் அண்ட் 2 பார் அண்ட்ஸ் அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலன் கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலன் கி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரில அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்து கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு பார் அண்ட் மிரர்லாம் வேண்டாம் ப்ரோ, பார் அண்ட் மிரருக்கு பதிலாக ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால், எஸ் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இருக்குது. அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் ப்ரொடக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் லிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணோம். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லிவர் நம்ம ஈஸியாக வந்து ஒரு 100 rupees, 150 rupees, 200 rupees வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுடலாம், அதுக்கே நான் வந்து 1000 rupees செலவு பண்ணி லிவர் ப்ரொடெக்டர் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ரைடு வந்து போய்கிட்டு இருக்கீங்க,
லைட்டாக உங்கள் வண்டி கீழே விழுந்து ஒரு கல்லில் அடிபட்டு லிவர் ஏதாவது வந்து டேமேஜ் ஆகி உங்களுக்கு ரெண்டு துண்டாக உடஞ்சிட்டு அப்படின்னா உங்களால் எதுவுமே வந்து பார்த்தா பண்ண முடியாது. சப்போஸ் அந்த கிளச் பிடிக்கிறத வந்து ஃபுல்லாகவே போயிட்டுனா உங்களால் என்ன பண்ண முடியும்? சில வண்டியில் வந்து பார்த்தா கிளச் பிடிக்காமே கியர் மாற்றலாம். சப்போஸ் ஃப்ரண்ட் பிரேக் போயிடுச்சுன்னா என்ன பண்ணனே நம்மளுக்கு வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. டூரிங் போகிறவங்க அண்ட் சிட்டி ரைட் எதுக்குனாலுமே வந்து பார்த்தா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஸ்டாண்டு கூட சரியாக போடாமல் வண்டி வந்து கீழே விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து உடையவே வந்து பார்த்தா உடையாது. ஸோ அந்த குவாலிட்டியில் வந்து பார்த்தா இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து பார்த்தா பிஎஸ்டிடிபியோட லிவர் ப்ரொடெக்டர். ஸோ இதுலேயே வந்து பார்த்தா நிறைய குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ 650 ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா 950 ருபீஸ் வந்து பார்த்தா வரும். பார் அண்ட் மிரரோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1000 ருபீஸ் வந்து வரும். நான் சொல்ல மாட்டேன். ஸோ பார் அண்ட் மிரரோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1000 ருபீஸ் வந்து வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 950. இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தா நியான் கலர். இதில் வந்து பார்த்தா எல்லா கலருமே வந்து அவைலபிளாக இருக்கும். சோ இது வந்து எப்படி அப்பனா நம்ம வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். சோ இங்க இருக்கு பாத்தீங்களா? சோ இது வந்து நம்ம வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ பின்னாடி வந்து பார்த்தா அந்த எலன் கீ வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் பேக்ரவுண்ட்ல நின்னுக்கிறேன், ஏன்னா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. சோ இது வந்து பார்த்தா நம்ம எந்த விதத்தினாலுமே வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இவ்வளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? சோ இதையுமே நம்ம வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம லூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தா டைட் பண்ணிக்கலாம். சோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தா செம சூப்பரா இருக்கும். வண்டி கீழே விழுந்தாலுமே வந்து பார்த்தா இது வந்து உடையவே உடையாது. ஹை கிராஷ்ல போய் விழும்போது வேணா உடையலாம், பட் அதுவுமே வந்து பார்த்தா எப்படி சொல்ல எப்போதான் வந்து பார்த்தா உடையும். ரொம்ப ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா தான் வந்து பார்த்தா உடையும். இந்த லிவர் ப்ரொடெக்டர் உள்ளேயுமே வந்து பார்த்தா உங்களுக்கு எல்என் கீ எல்லாமே வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க. ஸோ இதுவுமே நம்ம வந்து பார்த்தா ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 950. நான் காமிச்ச எல்லாருமே வந்து பார்த்தா ரெண்டு மூணு குவாலிட்டி வந்து இருக்குது. நான் அந்த வீடியோட கடைசியில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே ஹேண்டில் பாரில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தா மொபைல் ஹோல்டர். ஸோ மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தா மோட்டோ கேரோட வித்தவுட் சார்ஜர் மொபைல் ஹோல்டர். ஸோ போபோவில் வந்து பார்த்தா வித் சார்ஜர் வந்து 1800 வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தா 1300. ஸோ இதுக்கும் குறைஞ்ச பட்ஜெட்ல வந்து பார்த்தா இருக்குது. 500 ரேஞ்சிலுமே வந்து பார்த்தா இருக்குது. நான் இந்த வீடியோட கடைசியில் வந்து காமிக்கேன். ஸோ மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தா அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ பாக்ஸில் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா மொபைல் ஹோல்டர் அண்ட் வந்து பார்த்தா கிளாம்ப்ஸ் வந்து வரும். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தா எலன்கி எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிளாம்ப் வந்து பார்த்தா உள்ள வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து இருக்கும். சப்போஸ் உடஞ்சதுன்னா கூட நம்ம வந்து பார்த்தா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா 1 இயர் வாரண்டி வந்து பார்த்தா வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1300. ஸோ வண்டியோட ஃப்ரண்ட்டை எல்லாமே வந்து பார்த்தா கவர் பண்ணிட்டோம் அண்ட் ஹேண்டில் பாரையுமே நம்ம வந்து பார்த்தா கவர் பண்ணிட்டோம். ஸோ கடைசியாக நம்ம வந்து என்னதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா டெயில் செக்ஷன். ஸோ டெயில் செக்ஷனில் வந்து எதை மெயினாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா டெயில் டெடி. ஸோ டெயில் டெடியுமே வந்து பார்த்தா ரெண்டு டெயில் டெடி வந்து பார்த்தா இருக்குது. சிஎன்சி டெயில் டெடி அண்ட் மேக்னெட்டிக் டெயில் டெடி வந்து பார்த்தா இருக்குது. ஸோ அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ இது வந்து பார்த்தா சிஎன்சி டெயில் டெடி வித் லைட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ உள்ள என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தா பிளாக் கலர் வந்து பார்த்தா ஸ்டாக்ல வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ள என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா இந்த லைட் வந்து பார்த்தா வரும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் பிளேட் வந்து பார்த்தா நல்லா விசிபிளாக வைக்கிறதுக்காக லைட் வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க. ஒரு 3 LED வந்து பார்த்தா இருக்கும் அண்ட் அதுக்கடுத்து உள்ள வந்து பார்த்தா டெயில் டெடி வந்து இருக்கும். வெயிட் பண்ணுங்க, ரெண்டு கையில் சி ஒரே கையில் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இதான் வந்து பார்த்தா டெயில் டெடி. ஸோ இதுவுமே நம்ம வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் நம்ம வண்டிக்கு ஏற்றபடி. ஸோ சைடில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எலன் கீ போட்டு வந்து பார்த்தா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் கலர் அண்ட் இன்னும் நிறைய கலரில் வந்து பார்த்தா அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தா நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இது வண்டியில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தா நம்பர் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்த லைட் வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்தா இப்படி வரும். ஸோ நம்பர் பிளேட் வந்து இங்கே வைக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தா நம்பர் பிளேட்டில் நல்ல லைட் வந்து நல்ல விசிபிலிட்டியாக வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தா அட்ஜஸ்டபிள் தான். நம்ம எப்போனாலுமே வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்தா மேக்னெட்டிக் டெயில் டெடி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1600 வந்து வரும். இது வந்து பார்த்தா டாப் குவாலிட்டியில் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்னெட்ஸ் வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ பாக்கெட்டே வந்து பார்த்தா அந்த மேக்னெட் தான் வந்து பார்த்தா ஆக்சுவலாக பிடிச்சி வச்சுட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தா இருக்கும். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தா ரெண்டு இது வெளியே வந்துருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பார்த்தா பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தா இருக்கும். இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டோட்டலாக வந்து பார்த்தா நம்ம நம்பர் பிளேட்டை வந்து வேணா மறைச்சி வந்து வச்சுக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தா நம்ம வந்து நம்பர் பிளேட்டை வந்து வண்டியோட வண்டியை வந்து பார்த்தா வச்சுக்கலாம். நம்பர் பிளேட்டே வெளியே தெரியாத மாதிரி வந்து பார்த்தா வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1600. இன்னொரு குவாலிட்டியுமே இருக்குது 1100. நான் அந்த வீடியோட கடைசியில் காமிக்கிறேன். ஸோ நம்ம வண்டியில் ஓவராலாக எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தா காமிச்சிட்டோம். இதிலேயே வந்து பார்த்தா நிறைய குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ பொறுமையாக இருங்க, நான் வந்து கடைசியில் காமிக்கிறேன். இதே 4-5 தடவை சொல்லிட்டேன், கோவப்பட்டு கமெண்ட்ல வந்து கத்தாதீங்க. ஸோ வண்டி ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வண்டி மாடிஃபிகேஷன் எடுத்துனாலே ரெண்டு விஷயம் வந்து பார்த்தா மெயினாக வந்து பண்ணுவாங்க, ஸ்டிக்கரிங் அண்ட் எக்ஸாஸ்ட். என்ன பண்ணுவாங்கன்னு தவிர நிறைய பேருக்கு மாடிஃபிகேஷனாலே ஸ்டிக்கர் அண்ட் எக்ஸாஸ்ட் தான் வந்து பார்த்தா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதையும் காமிச்சிடணும்ல. ஸோ ஸ்டிக்கர் வந்து பார்த்தா இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து பார்த்தா ஒரே ஒரு ஸ்டிக்கர் வந்து நம்ம கடையில் இப்போ ஸ்டாக் இருக்குது, RS200 ஷார்க் டிசைன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தா ரெடிமேட் ஸ்டிக்கர். ஸோ அதோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தா நான் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். இப்போ அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தா போயிட்டு இருக்குது. நான் ப்ரைஸ் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சேம் பிராண்டு ஸ்டிக்கர் தான் வந்து பார்த்தா நம்ம வண்டியிலுமே வந்து பார்த்தா போட்டிருந்தோம், R15 ஷார்க் ஸ்டிக்கரிங். மோர் தென் 1.5 இயர் வந்து பார்த்தா நம்ம வண்டியில் வந்து ஸ்டிக்கரிங் வந்து இருந்துச்சு. ஸோ அதிலே வந்து பார்த்தா நீங்கள் அதோட குவாலிட்டி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தா R1 M எக்ஸாஸ்ட். இது வந்து பார்த்தா இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்
ஆஃபரில் வந்து போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்து பார்த்தா வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா கார்பன் ஃபைபர் டிப் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா செம பெருசாக அண்ட் வெயிட்டாக வந்து பார்த்தா இருக்கும். சவுண்டுமே வந்து பார்த்தா செம வெயிட்டாக வந்து பார்த்தா இருக்கும். ஸோ உள்ளேயுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட சவுண்ட் சாம்பிள் வேணும் அப்படின்னா நான் வந்து போட்டு விடுறேன். ஆர் ஒன் ஃபைவ்ல போட்ட ஒரு சவுண்ட் வீடியோ வந்து பார்த்தா இருக்குது, நான் வந்து இப்போ போட்டு விடுறேன். வந்து பாத்திருப்பீங்க செம சூப்பரா வந்து இருக்கும். ஸோ RS வந்து நீங்க பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பென் பைப் வந்து பாருங்க போகணும். ஸோ இதுல இருந்து கண்டினியூட்டி உங்க வண்டிக்கு வந்து பாருங்க பென் பைப் வந்து போகணும். 2500 rupees வந்து பாருங்க வரும். ஸோ அதுமே நம்ம வந்து பாருங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இந்த எக்ஸாஸ்ட்மே வந்து பாருங்க இப்போ ஆஃபர் பிரைஸ்ல தான் போயிட்டு இருக்கு. 6000 rupees வந்து பாருங்க வரும். அண்ட் ஸ்டிக்கருமே வந்து பாருங்க ஆஃபர் பிரைஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. நான் பிரைஸ் வந்து பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓரளவு நான் எல்லா பிரைஸுமே சொல்லியிருப்பேன் நம்புறேன். சப்போஸ் ஏதாவது பிரைஸ் சொல்லல அப்படின்னா நீங்க வந்து பாருங்க தாராளமா வந்து கமெண்ட்ல வந்து கேட்கலாம் என்ன பிரைஸ் அப்படின்னு. சரி இப்போ நான் நிறைய குவாலிட்டி இருக்குன்னு சொன்னோம்ல, நான் அப்படியே போய் உங்களுக்கு அந்த குவாலிட்டியும் நான் வந்து பாருங்க காமிக்கிறேன். நம்ம கடையில் வந்து பார்த்தா லோ ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்சுன்னு வந்து பார்த்தா இருக்கும். லோக்கும் கீழே வந்து பார்த்தா நிறைய அக்சரிஸ் வந்து பார்த்தா இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தா நம்ம வந்து ஸ்டாக் வந்து எடுத்து வைக்கிறது இல்லை. ஸோ இப்போ அந்த லோ அண்ட் மிட் ரேஞ்சில் இருக்கிறதோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லோன்னு நீங்கள் ரொம்ப லோன்லாம் வந்து நினைக்கிறீங்க, ரொம்ப லோ அக்சரிஸுமே வந்து பார்த்தா இருக்குது. அதை வந்து பார்த்தா நம்ம வந்து ஸ்டாக் வந்து எடுத்து வைக்கிறது இல்லை. சரி இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஸோ மொபைல் ஹோல்டர்ஸ் வந்து 400-500 இருக்குன்னு சொன்னால் ஸோ இதான் வந்து பார்த்தா அது நார்மல் எக்ஸ் டைப் மொபைல் ஹோல்டர். ஸோ இது வந்து பார்த்தா போபோ மொபைல் ஹோல்டர் 1800 வந்து பார்த்தா வரும். போபோன்னு வர மாட்டேங்கி மோமோன்னு வந்து பார்த்தா வாயில் வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்தா லிவர் ப்ரொடெக்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1000 rupees வந்து பார்த்தா வரும். இது வந்து ஃபுல் பிளாக் அண்ட் கார்பன் ஃபைபர் லுக்லேயுமே வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இப்போதைக்கு பிளாக் தான் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த BSDDP தான் நான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தா 650 rupees. ஸோ இதுமே வந்து பார்த்தா அதே மாதிரி தான் வந்து இருக்கும். பட் அந்த கொஞ்சம் குவாலிட்டியில் வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் வந்து இதுமே வந்து பார்த்தா மேக்னா டீடைல் அடி தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1100 வந்து வரும். நான் வீடியோவில் காமிச்சது வந்து 1600 வந்து பார்த்தா வரும். அதாவது இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து. ஸோ இதுமே வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். பட் அந்த கொஞ்சம் குவாலிட்டி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ரெண்டுத்துலையுமே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் தூக்கம் போது. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா அந்த SC ப்ராஜெக்ட் வந்து 2500 வந்து வரும். இது வந்து பார்த்தா லியோஎன்சி 3500 வந்து பார்த்தா வரும். இது வந்து பார்த்தா ஒரு ஆக்ரோ போய் இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தா 3500 rupees வந்து வரும். ஸோ இப்போதைக்கு இந்த மூணு எக்ஸாஸ்ட் அண்ட் அது வந்து பார்த்தா நார்மலாக ஸ்கூட்டி கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தா நம்ம அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் அது வந்து பார்த்தா நம்ம ஆக்ரோ போய் கொண்டு காமிச்சோம்ல. ஸோ அந்த எக்ஸாஸ்ட்டுமே வந்து பார்த்தா இருக்குது. எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தா வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். சப்போஸ் எதாவது மறந்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தனா தாராளமாக எங்கள் கடை இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து பார்த்தா மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே எங்கள் ஷாப் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து பார்த்தா மெசேஜ் பண்ணலாம். ஸோ லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ 24 hoursக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா இப்போவே DM பண்ணுங்கள். நம்மளே வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து பார்த்தா 1 minute வந்து பார்த்தா நம்ம ஹெல்மெட்டோட ரிவ்யூஸ் அண்ட் அக்சரிஸோட ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தா பண்ணி போட்டுருக்கோம். ஸோ அதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தா நம்ம R15 M15 வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து பண்ணி போட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தா இப்போ வந்து மாற்றிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுனால டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஆர்டர் பண்ண அப்படின்னு ஷாப் பேஜுக்கு நீங்கள் தாராளமாக வந்து DM பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து என்ன பைக்குக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.